தங்கச்சிறகுகள் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். ஸ்டீஃபன் கோவேயின் அற்புதமான வரிகள் பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் கவனிப்பதில்லை, அவர்கள் பதிலளிக்கும் நோக்கத்துடன் தான் கவனிக்கிறார்கள். நம்மில் பெரும்பாலோர் அவசரமான காரியத்திற்கு அதிக நேரம் செலவிடுகிறோம், ஆனால் அவை முக்கியமான காரியங்களாக இல்லை. நம்மை திறம்பட மாற்றிக்கொள்ள வேண்டுமெனில் முதலில் நம் கருத்துக்களை மாற்ற வேண்டும். முதலில் புரிந்து கொள்ள முயலுங்கள், பின்னரே புரிந்து கொள்ளப்படுவீர்கள். நான் என் சூழ்நிலைகளால் உருவானவன் அல்ல, நான் எடுத்த முடிவுகளால் தான் இன்று உருவாகி இருக்கிறேன். வலிமை வேறுபாடுகளில் தான் உள்ளது, ஒற்றுமையில் இல்லை. எண்ணத்தை விதைத்து செயலை அறுவடை செய்யுங்கள், செயலை விதைத்து பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள், பழக்கத்தை விதைத்து பண்புகளை அறுவடை செய்யுங்கள், பண்புகளை விதைத்து நல் விதியை அறுவடை செய்யுங்கள். செயல்களை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் அந்த செயல்களின் விளைவுகளை தேர்வு செய்ய நமக்கு சுதந்திரம் இல்லை. எனது மோசமான நிலைமையை நான் உண்மையில் மேம்படுத்த விரும்பினால் என்னுடைய கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு விஷயத்தில்தான் மாற்ற முடியும், அது நானே. ஏணி சுவற்றில் சரியாக சாயவில்லை எனில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை தவறான இடத்திற்கு வேகமாக அழைத்துச் செல்கிறது. வேரை மாற்றாமல் பழத்தை மட்டும் மாற்ற முடியாது. நம் உடல் தசைகளை உடற்பயிற்சி மூலம் வளர்த்துக் கொள்வது போல் சவால்களையும் துன்பங்களையும் சமாளிப்பதன் மூலம் நம் பண்புகளை வளர்த்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை அனுபவங்களை குவித்துக் கொண்டே இருப்பது அல்ல, அவைகளை பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதான். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இதே மாதிரியான காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம் தங்க சிறுகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.